முதலாம் வாசகம் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8 திருவசனங்கள் 4 தொடங்கி 7 முடிய. வறியோரை நசுக்கி நாட்டிலுள்ள ஒடுக்கப்பட்டோரை அழிக்கின்றவர்களே, இதை கேளுங்கள். நாம் தானியங்களை விற்பதற்கு அமாவாசை எப்பொழுது முடியும்? கோதுமையை நல்ல விலைக்கு விற்பதற்கு ஓய்வு நாள் எப்பொழுது முடிவுறும்? மரக்காலை சிறியதாக்கி எடைக்கல்லை கனமாக்கி கள்ளத்தராசினால் மோசடி செய்யலாம். வெள்ளிக்காசுக்கு ஏழைகளையும் இரு காலனிக்கு வறியோரையும் வாங்கலாம். கோதுமை பதர்களையும் விற்கலாம் என்று நீங்கள் திட்டமிடுகின்றீர்கள் அல்லவா? ஆண்டவர் யாக்கோப்பின் பெருமை மீது ஆணையிட்டு கூறுகின்றார். அவருடைய இந்த செயல்களுள் ஒன்றையேனும் நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. திருத்தூதர் பவுல் திமோத்தேயுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2 இறைவசனங்கள் 1 தொடக்கம் 8 முடைய. சகோதர சகோதரிகளே, அனைவருக்காகவும் மன்றாடுங்கள், இறைவனிடம் வேண்டுங்கள், பரிந்து பேசுங்கள், நன்றி செலுத்துங்கள். முதன் முதலில் நான் உங்களுக்கு தரும் அறிவுரை இதுவே: இறை பற்றும் கண்ணியமும் நிறைந்தவர்களாய் தொல்லையின்றி அமைதியோடு வாழ அரசர்களுக்காக உயர்நிலையிலுள்ள எல்லா மனிதர்களுக்காகவும் மன்றாடுங்கள். இதுவே நம் மீட்பராகிய கடவுளின் முன் சிறந்ததும் ஏற்புடையதுமாகும். எல்லா மனிதரும் மீட்பு பெறவும் உண்மையை அறிந்துணரவும் வேண்டுமென அவர் விரும்புகிறார். ஏனெனில் கடவுள் ஒருவரே, கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையே இணைப்பாளரும் ஒருவரே, அவர் இயேசு கிறிஸ்து என்னும் மனிதர். அனைவரின் மீட்புக்காக அவர் தம்மையே ஈடாகத் தந்தார், குறித்த காலத்தில் அதற்கு சான்று பகர்ந்தார். இதற்காகவே நான் நற்செய்தியை அறிவிப்பவனாகவும் திருத்தூதனாகவும் விசுவாசத்தையும் உண்மையையும் பிற இனத்தாருக்கு கற்பிக்கும் போதகனாகவும் ஏற்படுத்தப்பட்டேன். நான் சொல்வது உண்மையே, பொய் அல்ல. எனவே ஆண்கள் சினமும் சொற்பூசலும் இன்றி எவ்விடத்திலும் தூய உள்ளத்தோடு கைகளை உயர்த்தி இறைவேண்டல் செய்யுமாறு விரும்புகிறேன். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 16 இறைவசனங்கள் 1-13 முடிய. அக்காலத்தில் ஜேசு தம் சீடருக்கு கூறியது: செல்வர் ஒருவருக்கு வீட்டு பொறுப்பாளர் ஒருவர் இருந்தார். அவர் தம் தலைவரின் உடைமைகளை பாழாக்கியதாக அவர் மீது பழி சுமத்தப்பட்டது. தலைவர் அவரை கூப்பிட்டு, உம்மை பற்றி நான் கேள்விப்படுவது என்ன? உம் பொறுப்பிலுள்ள கணக்கை ஒப்படையும், நீர் இனி வீட்டு பொறுப்பாளராய் இருக்க முடியாது என்று அவரிடம் கூறினார். அந்த வீட்டு பொறுப்பாளர், நான் என்ன செய்வேன்? வீட்டு பொறுப்பிலிருந்து என் தலைவர் என்னை நீக்கிவிட போகிறாரே, மண் வெட்டவோ என்னால் இயலாது, இறந்து உண்ணவும் வெட்கமாயிருக்கின்றது. வீட்டு பொறுப்பிலிருந்து என்னை நீக்கிவிடும் போது பிறர் என்னை தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும் என்று அவர் தங்களுக்குள்ளே சொல்லிக்கொண்டார். பின்பு அவர் தம் தலைவரிடம் கடன்பட்டவர்களை ஒவ்வொருவராக வரவழைத்தார். முதலாவது வந்தவரிடம், நீர் என் தலைவரிடம் எவ்வளவு கடன்பட்டிருக்கின்றீர் என்று கேட்டார். அதற்கு அவர், 100 குடம் எண்ணெய் என்றார். வீட்டு பொறுப்பாளர் அவரிடம், இதோ உம் கடன் சீட்டு, உட்கார்ந்து 50 என்று உடனே எழுதும் என்றார். பின்பு அடுத்தவரிடம், நீர் எவ்வளவு கடன்பட்டிருக்கின்றீர் என்று கேட்டார். அதற்கு அவர், 100 மூடை கோதுமை என்றார். அவர், இதோ உம் கடன் சீட்டு, 80 என்று எழுதும் என்றார். நேர்மையற்ற அந்த வீட்டு பொறுப்பாளர் முன்மதியோடு செயல்பட்டதால் தலைவர் அவரை பாராட்டினார்.
ஏனெனில் ஒளியின் மக்களை விட இவ்வுலகின் மக்கள் தங்கள் தலைமுறையினரிடத்தில் மிக்க முன்மதிப்புள்ளவர்களாய் நடந்து கொள்கின்றார்கள். ஆகையால் நான் உங்களுக்கு சொல்கின்றேன், நேர்மையற்ற செல்வத்தை கொண்டு உங்களுக்கு நண்பர்களை தேடிக்கொள்ளுங்கள். அது தீரும் பொழுது அவர்கள் உங்களை நிலையான உறைவிடங்களில் ஏற்றுக்கொள்வார்கள். மிக சிறியவற்றில் நம்பத்தகுந்தவர் பெரியவற்றிலும் நம்பத்தகுந்தவராய் இருப்பார். மிக சிறியவற்றில் நேர்மையற்றவர் பெரியவற்றிலும் நேர்மையற்றவராய் இருப்பார். நேர்மையற்ற செல்வத்தை கையாளுவதில் நீங்கள் நம்பத்தகாதவராய் இருந்தால் யார் உங்களை நம்பி உண்மை செல்வத்தை ஒப்படைப்பார்? பிறருக்கு உரியவற்றை கையாளுவதில் நீங்கள் நம்பத்தகாதவர்களாய் போனால் உங்களுக்கு உரியவற்றை உங்களுக்கு கொடுப்பவர் யார்? எந்த வீட்டு வேலையாலும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது. ஏனெனில் ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அவர் அன்பு கொள்வார், அல்லது ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை புறக்கணிப்பார். நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது. இது வாழ்வுதரும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, புதியதொரு நாளுக்குள்ளாக வந்திருக்கிறோம். இந்த நாள் முழுவதும் ஆண்டவர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, எங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற செல்வங்கள் அல்லது எங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற ஆசீர்வாதங்களை கொண்டு நாங்கள் எப்படி வாழ்கின்றோம் என்ற கேள்வியை அடிக்கடி கேட்டுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் எனக்குள்ள வசதி வாய்ப்பு, எனக்குள்ள செல்வம் பல நேரங்களில் மற்றவர்களுக்கு இருக்காது. மற்றவர்கள் அந்த ஆசீர்வாதத்தோடு வாழ மாட்டார்கள். ஆனால் எனக்கு கொடுக்கப்பட்டது எதற்காக என்றால் மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்காக. இன்றைய நாளிலே ஆமோஸ் புத்தகத்திலே நாங்கள் வாசிக்கின்ற ஒரு விஷயத்தை கவனிப்போம். வறியோரை நசுக்கி நாட்டிலுள்ள ஒடுக்கப்பட்டோரை அழிக்கின்றவர்களே, இதை கேளுங்கள். நாம் தானியங்களை விற்பதற்கு அமாவாசை எப்பொழுது முடியும்? கோதுமை நல்ல விலைக்கு விற்பதற்கு ஓய்வு நாள் எப்பொழுது முடிவரும்? மரக்காலை சிறியதாக்கி எடைக்கல்லை கனமாக்கி கள்ளத்தராசினால் மோசடி செய்யலாம். வெள்ளிக்காசுக்கு ஏழைகளுக்கு இரு காலணிகளை வறியோரை வாங்கலாம், கோதுமை பதர்களை விற்கலாம் என நீங்கள் திட்டம் தீட்டுகின்றீர்கள். ஆண்டவர் வெகுவாக இப்படிப்பட்ட வியாபாரத்தனத்தை வெறுக்கின்றார். அதாவது எப்படியெல்லாம் ஏமாற்றலாம், எப்படியெல்லாம் நாங்கள் பணம் சம்பாதிக்கலாம், எப்படியெல்லாம் ஏழைகளை நசுக்கலாம் என்று யோசித்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு பெரிய ஒரு சாட்டை அடியாக இன்றைய நாளில் வாசகங்கள் அமைகின்றது. ஆம், எனக்கு அருமையானவர்களே, நாங்கள் சில நேரம் மற்றவர்கள் ஏமாற்றுகின்றார்கள் என்று கதைக்கும் பொழுது, மற்றவர்கள் இப்படியாக பொய்யாக செய்கின்றார்கள் என்று கதைக்கும் பொழுது ஒரு விடயத்தை மனதில் கொள்ள வேண்டும். நான் ஏமாற்றவில்லையா? நான் மற்றவர்களை வஞ்சிக்கவில்லையா? எப்பொழுதெல்லாம் என்னுடைய கடமைகளை சரியான முறையில் செய்யாமல் இருக்கின்றேனோ அப்பொழுது நான் மற்றவரை ஏமாற்றுகின்றேன். சின்ன காரியம், நீங்கள் பாதையில் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது பாதையிலே போக வேண்டிய இடத்தில் இடைமாறாமல் மற்ற இடத்திலே நீங்கள் வழி மாறி செல்கின்ற பொழுது அங்கே சட்டத்தை ஏமாற்றுகின்றீர்கள். அதே போல்தான் எல்லா இடத்திலும் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும், இப்படி எல்லா இடத்திலும் நாங்கள் ஏமாற்றிக்கொண்டு மற்றவர்கள் எங்களை ஏமாற்றுகின்றார்கள் என்று சொல்வதில் எந்தவித நியாயமும் இல்லை. ஆகவே எல்லோருக்குமான ஒரு சாட்டை அடியாக இது இருக்கிறது. அது பணம் படைத்தவர்களாக இருக்கட்டும், ஏழைகளாக இருக்கட்டும், எல்லோருமே ஒரு கடமைக்குள்ளாக வாழ வேண்டும். மற்றவர்களை நசுக்குவது, மற்றவர்களை ஏமாற்றுவது ஆண்டவரை ஏமாற்றுவது போலாகும் என்று இன்றைய நாளிலே வாசகங்கள் எங்களுக்கு சொல்கிறது. ஆகவே இன்றைய நாளில் நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். உண்மையாக மற்றவன் குற்றவாளி என்று சொல்லி, மற்றவன் ஏமாற்றுகின்றான் என்று சொல்லி, மற்றவர் வஞ்சிக்கிறார் என்று சொல்லி மற்றவர்கள் மீது கை நீட்டுகின்ற நாங்கள் சரியான பாதையில் நடக்கின்றோமா என்ற கேள்வியை அடிக்கடி கேட்டுக்கொள்ள வேண்டும். சரியானதை தேர்ந்தெடுத்து சரியான வழியில் செல்வோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நிறைவாக பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.